அனைவருக்கும் வணக்கம். விஜயா இன்டெகிரல் ஃபார்ம் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களை வினோத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறது பார்த்தீங்கன்னா, பஞ்சகாவியா பயன்படுத்தி அகலு விளக்கு சாம்பிராணி தயாரிக்கிறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம விஜயா இன்டெகிரல் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பஞ்சகாவிய அகல் விளக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து ரெடி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாட்டிலிருந்து 5 பொருட்களை வச்சு தான் வந்து ரெடி பண்ணுறாங்க. மாட்டு சாணம், மாட்டுப்பால், தயிர், நெய், மாட்டு கோமியம், இந்த 5 வச்சு ரெடி பண்ணி தான் இந்த பஞ்சகாய் விளக்கை வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த மாட்டு சாணம் பார்த்தீங்கன்னா வந்து அதை நல்லா காய வச்சு அதை வந்து நல்லா பவுட்ரு ஆக்கி அது கூட பால், தயிர், கோமியம், நெய் இது எல்லாமே கலந்து அதை வந்து அகல் விளக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த அகல் விளக்கு வந்து கொளுத்துனாவே ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு ரூமே வந்து நல்லா சாம்பிராணி போட்ட மாதிரி அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் எதுவுமே வந்து நமக்கு வந்து வராது. இந்த அச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து விற்பனைக்கு தான் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், எல்லா மாடலுமே வந்து அச்சிகள் வந்து விலைக்கு வந்து ரகரகமாக எல்லாமே வந்து இருக்குது. அகில் விளக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சாம்பிராணி பொடி போட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து மாடலாம் வந்து செஞ்சுக்கலாம். அது கூடவே வந்து சாமி சிலைகள், விநாயகர், முருகர், அம்மன் சிலை இது எல்லாமே வந்து நிறைய அச்சுகள் வந்து இருக்குது. நம்ம வந்து ரப்பர் மோல்டு ஃபைபர் வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பஞ்சகாவியாக ரெடி பண்ணி கூட நம்ம வந்து இந்த சிலைகளை வந்து நிறைய வந்து செஞ்சு வச்சுக்கலாம். நிறைய யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இது எங்கள் கடைன்னு பார்த்தீங்கன்னா சித்தூர் பகுதியில் பாபு என்கிற கிட்ட தான் வந்து இது இருக்குது. அவர் கான்டாக்ட் நம்பர் தரேன். தேவைப்படும் நண்பர்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி வந்து இந்த அச்சியாகவோ அப்படிலாம் வந்து செய்யப்பட்ட வந்து சிலைகள் அகல் விளக்கு எல்லாமே வந்து அவர்கிட்ட வந்து கிடைக்கும். கொரியர் மூலமாக, பஸ் மூலமாக வந்து அனுப்பி வைக்கப்படலாம். விளக்காகவோ இல்லை அச்சியாகவோ தேவைப்படும் நண்பர்கள் இவரை கான்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கிங்க, கண்டிப்பாக வந்து கிடைக்கும். வீட்டில் விளக்கு வைக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த பயன்படுத்தி இந்த பஞ்சகாவிய அகல் விளக்கு பயன்படுத்தி வச்சு பாருங்கள். ஒரு டைம் வச்சு பாருங்கள், அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுக்கும் நமக்கு வராது. அது மூலமாக வந்து இந்த சாம்பிராணி, இந்த கொசு இதெல்லாம் நிறைய வந்து இதிலே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நம்ம பஞ்சகாவியில் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா. சரி நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம விஜயா இன்டெகிரல் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.